நம்ம விவேக்ஸ்ல வெறும் 175 ரூபாய் பே பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு புதிய கென்ஸ்டர் சோலோ மைக்ரோவேவ் அவன் 20 லிட்டர்ஸ் ஈஸியா எடுத்துட்டு போங்க. இந்த ஆஃபர் அனைத்து விவேக்ஸ் கிளைகளிலும் உண்டு. இன்றைய தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகம் 17 நூற்றாண்டில் கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டில் பரபரப்பாக இயங்கி வந்த மிகப்பெரிய வர்த்தக மையம். நகரத்தின் வளர்ச்சி, வரி விதிப்பில் ஏற்பட்டு வந்த தகராறு உள்ளிட்டவற்றால் புதிய நிர்வாகத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவையை அப்போதைய ஆளுநராக இருந்த ஜோசைய சைல்டு புரிந்து கொண்டார். சென்னை நகரத்தின் நிர்வாகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல நினைத்த அவர் சென்னைக்கான தனி நிர்வாக அமைப்பை உருவாக்க வேண்டும் என இங்கிலாந்து மன்னர் 2 ஜேம்ஸிடம் வலியுறுத்தினார். இதனையடுத்து 1687 ஆண்டு டிசம்பர் மாதம் 30 தேதி மன்னர் 2 ஜேம்ஸ் சென்னையை மாநகராட்சியாக அறிவித்து அரசு பிரகடனம் செய்தார். இதுவே ஐரோப்பா கண்டத்தை தாண்டி ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி. ஒரு மேயர், ஆல்டர்மென் எனப்படும் 12 கவுன்சிலர்கள், பர்ஜஸ் எனப்படும் பிரதிநிதிகளுடன் 1688 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது சென்னை மாநகராட்சி. அப்போது புனித ஜார்ஜ் கோட்டை கவுன்சிலின் 2 நிலையில் இருந்த நத்தேனியல் ஹிக்கின்சன் சென்னை மாநகராட்சியின் முதல் மேயராக நியமிக்கப்பட்டார். முதல் கூட்டம் புனித ஜார்ஜ் கோட்டைக்குள் தற்போது புனித மேரி தேவாலயத்திற்கு அருகில் உள்ள ஒரு கட்டிடத்தில் நடைபெற்றது. அப்போது மேயரின் பதவிக்காலம் 1 ஆண்டு. தொடர்ந்து செயல்பட்டு வந்த சென்னை மாநகராட்சியின் மன்றமும் மேயர் பதவியும் 1801 ஆண்டு பல்வேறு காரணங்களால் ஒழிக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் 1919 ஆண்டு சென்னை மாநகராட்சியின் மன்றமும் தலைவர் பதவியும் உருவாக்கப்பட்டது. அப்போது மன்றத்தில் 50 உறுப்பினர்கள் இருந்தனர். நீதி கட்சியின் தலைவர்களில் ஒருவரான சர் பி டி தியாகராயர் மாநகராட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சென்னை மாநகராட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் இவரே முதல் இந்தியர். 1933 ஆண்டின் நகர முனிசிபல் சட்டத்தின்படி தலைவர் பதவியின் பெயர் மீண்டும் மேயர் என மாற்றப்பட்டது. மேயர் பதவிக்கான ஆடைகள், சின்னம், நடைமுறைகள் ஆகியவை உருவாக்கப்பட்டன. சென்னை மாகாண சட்டமன்றத்தின் தலைவரது நாற்காலியைப் போலவே மேயர் பதவிக்கான நாற்காலியும் செய்யப்பட்டது. பழமையும் பெருமையும் ஒரு சேர கலந்து வரலாற்று அடையாளமாக திகழும் சென்னை மாநகராட்சியில் ஆண்களே அதிகம் அதிகாரத்தில் இருந்துள்ளனர். 1933 ராஜா சர் முத்தையா மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இருந்து தற்போது வரை 48 மேயர்கள் சென்னை மாநகராட்சியை நிர்வகித்துள்ளனர். ஆனால் இதில் 2 பெண்கள் மட்டுமே மேயராக இருந்துள்ளனர். முதல் முறையாக தாரா சிறியன் 1957 முதல் 1958 வரையும், 1971 முதல் 1972 வரை காமாட்சி ஜெயராமனும் மேயராக இருந்துள்ளனர். தற்போது சென்னை மாநகராட்சி மேயர் பதவி இடஒதுக்கீடு அடிப்படையில் பட்டியலின பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் 50 ஆண்டுகளுக்கு பிறகு 49வது மேயர் பதவியை 3வது முறையாக ஒரு பெண் அலங்கரிக்க இருக்கிறார். 200 வார்டு உறுப்பினர்களில் 102 உறுப்பினர்கள் பெண் உறுப்பினர்கள். வரலாற்று பழமை மிகுந்த சென்னை மாநகராட்சி மாமன்ற சபையை பெண்கள் பெரும்பான்மையாக நிர்வாகம் செய்கின்றனர். நம்ம விவேக்ஸ்ல வெறும் 175 ரூபாய் பே பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு புதிய கென்ஸ்டர் சோலோ மைக்ரோவேவ் அவன் 20 லிட்டர்ஸ் ஈஸியா எடுத்துட்டு போங்க. இந்த ஆஃபர் அனைத்து விவேக்ஸ் கிளைகளிலும் உண்டு.